தமிழக அரசு அலுவலகங்களில் தமிழ் ஆட்சி மொழி செயலாக்கத்தை உறுதிப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சி மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தமிழ் வளர்ச்சித்துறை அலுவலர்களுடன் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்ட அளவிலான அலுவலகங்களில் அனைத்து கோப்புகளும் தமிழில் கையாளப்படுவதை நடைமுறைப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார். தவிர்க்க முடியாத சூழலில் ஆங்கிலத்தில் கோப்புகள் தயாரிக்கப்பட்டால் அதற்கு இணையான மொழிபெயர்ப்பையும் மேற்கொள்ள உரிய மொழிபெயர்ப்பாளர்களை நியமிக்கவும் அறிவுரை வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். தமிழ் அறிஞர்களின் சிலைகளை முறையாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதுடன் தமிழ் அறிஞர்கள் மற்றும் எல்லை காவலர்களின் மரபு உரிமையிற்கான உதவித்தொகையை தாமதமின்றி வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரிலான அறக்கட்டளை சார்பில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு உரிய விருது பெறுவோரை தேர்வு செய்வதற்கான குழு ஒன்றை முதலமைச்சர் அமைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள பழந்தமிழர் மையம் சிறப்பாக செயல்படவும் உயராய்வு மைய செயலாக்கத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தாா்.